வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் பருவம் தமிழ் நாம முதல் பகுதி எதனாலே அப்படிங்கிற தலைப்பில் கவிதை தொகுப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இப்போ இந்த செய்யுள்ள ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அறிவை தூண்டுற விதமாக யோசித்து புரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த கவிதை தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒரு நிகழ்வு நடக்குன்னா அதுக்கு காரண காரியம் நாம் இருக்கு கண்டிப்பாக, அதை யோசித்து நாம் விளக்கிறதுக்காக தான் இந்த கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் ஒரு முறை இந்த செய்தியில் படிக்கிறேன், கேளுங்க கவிதையை. எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இப்போ வானவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா நீங்கள், வானவில் நாம் எல்லோருமே பார்த்துருக்கோம் இல்லையா? வானவில் எப்போ தோன்றும்? மழை பெய்து முடித்த பிறகு வெயில் வரும் இல்லைங்களா, வெயில் வரும்போது வானவில் தோன்றும். அப்போது அந்த வானத்தில் வானவில் எப்படி தோன்றுதுன்றது நமக்கு யாராவது யோசிச்சிருக்கோமா இதுக்கு முன்னாடி? இல்லை இல்லையா? ஏதோ மழை வரும்போது வானவில் வருது, வானவில் பார்த்து நம்ம ரசிக்கிறோம், அதோட சரி. ஆனால் அந்த வானவில் எப்படி தோன்றுறது அப்படின்னா, இப்போது நமக்கு மழை எப்படி கிடைக்கும்? கடல், ஆறு, குளம் இப்படி எல்லா இடத்துல இருக்கிற நீரெல்லாம் வெயில் அடிக்கிறதன் மூலமா, நீராவின் மூலமா நீர் மேலெழும்பி வானத்தில் இருக்கும் மழை மேகங்களாக. அப்போ அந்த மேகத்தில் குளிர்ந்த காற்று பட்ட உடனே நமக்கு மழையாக பொழியும் இல்லையா? அப்போ அந்த வானத்தில் இருக்கிற நீர் துளிகள் திரண்டிருக்கும் இல்லையா? அந்த நீர் துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அதாவது வெயில் மூலமா ஆவியாகி தண்ணி வானத்தில் நீர்த்துளிகள் மேகமாக திரண்டிருக்கும்போது அந்த நீர்த்துளிகளில் பின்புறமாக சூரிய ஒளி ஊடுருவும்போது எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. சரி, வானவில் எதனால் தோன்றுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ விண்மீன் ஒளிர்வதுன்னா நல்ல பளிச்சின்னு மின்னும் இல்லையா, ஒளிரும்னா வெளிச்சத்தை கொடுக்கும், அது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. விண்மீனில்
நிறைய ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ இருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்பியல் நிகழ்வின் மூலமாக ஒன்றோட ஒன்று சேர்றதன் மூலயமா தான் அது ஒளி வீசுது, ஒளிருது. மின்மின் என்ன பண்ணுவோம், வெளிச்சத்தை கொடுக்கு, ஒளிருது, மின்னுது அப்படி. அடுத்ததா ரோஜா பூ சிவப்பது எதனாலே? இப்போ மலர்கள் ஒன்றொன்றும் ஒரு நிறமுடையது இல்லையா, ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு நிறமுடையது. அப்போ ரோஜா பூ ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னா, அதில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறம் இருக்கிறதுனால தான் அது சிவப்பாக இருக்குது. ரோஜா பூ ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறம் இருக்கிறதுனால தான் அது சிவப்பாக இருக்குது. மனிதர்களில் சில பேர் சிவப்பாகவும் சில பேர் கருப்பாகவும் ஏன் இருக்காங்க? நமக்குள்ளே என்ன நிறம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நமக்குள்ளே மெலனின் அப்படிங்கிற நிறமி அதிகமாக இருக்கிறவங்க தான் கருப்பாகவும், மெலனின் குறைவாகவும் இல்லாதவங்க தான் வெள்ளையாகவும் இருப்பாங்க. அப்போது மனிதர்கள் கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன நிறமி காரணம்? மெலனின் அப்படிங்கிற நிறமி காரணம். அதுவே ரோஜாப்பூ சிவப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆந்தோசைனின்ங்கிற நிறமி இருக்கிறதுனால சிவந்த நிறத்தில் காணப்படும், இல்லாட்டி அது நிறம் இல்லாமல் இருக்கும். ஓகே, அடுத்ததா இலைகள் உதிர்வது எதனாலே? இப்போ மரம் செடி கொடி எல்லாம் இலை முளைச்சி வரும்போது தளிர் அழகாக சிவப்பாக சில செடிகளில் வரும், நல்லா வளர்ந்து இலை பெருசான பிறகு அது பழுத்து வாடி உதிருது இல்லையா, அது எதனால் அப்படின்னா, கோடைக்காலங்களில் நீர் ஆவி போக்கை தடுப்பதற்காக. அதில் இருக்கிற தண்ணி உறிஞ்சிடும் இல்லையா வெயில் பட்டால், அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் இலைகள் உதிர்ந்து போயிடுது. அதுக்கடுத்ததா மின்மினி மின்னுவது எதனாலே? மின்மினி மின்னுவது எதனாலே? மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களே நீங்கள், அந்த பூச்சி அடிக்கடி இப்போது பல்ப் எல்லாம் நமக்கு விட்டு விட்டு எரியும் பார்த்தீங்களா சில நேரங்களில், அந்த மாதிரி மின்மினி பூச்சி மின்னும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் லூசிஃபெரேஸ் என்சைம் மின்மினி பூச்சி பின்னால் இருக்கிறதுனால தான் அது மின்னுது. மின்மினி பூச்சிக்கு பின்னாடி லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால தான் அது அடிக்கடி மின்னுது. ரோஜா பூ சிவப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆந்தோசைனின்ங்கிற நிறமி இருக்கிறதுனால ரோஜா பூ சிவப்பாக இருக்குது. மனிதர்களில் கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மெலனின் அப்படிங்கிற நிறமி அதிகமாக இருக்கிறதுனால கருப்பாகும். இதுவே மின்மினி பூச்சி ஏன் மின்னுதுன்னா, அதில் லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால அந்த பூச்சிக்கு பின்னாடி இருக்கும், அதனால தான் அது மின்னுது. அதுக்கடுத்ததா பறவைகள் பறப்பது எதனாலே? பறவை எல்லாம் எப்படி பறக்குது உங்களுக்கு காரணம் தெரியுமா? பறவை நம்ம ஏன் பறக்கிறது இல்லை, பறவைங்கள்லாம் பறக்குதுன்னா அதோட இறகுகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்புகள்லையும் இறகுகள்லையும் காற்று பைகள் இருக்குது அதுக்கு. அந்த காற்று பைகள் இருக்கிறதுனால தான் அது லேசாக வானத்தில் பறக்க உதவுது. நமக்கு காற்று பைகள் இருக்கா? இல்லை, அதனால தான் நாம் பறக்க முடியறதில்ல. அப்போது பறவைகளோட எலும்புகள்லேயும் இறகுகள்லேயும் காற்று பைகள் இருக்கிறதுனால தான் அது வானத்தில் பறக்க உதவுது. அதுக்கடுத்து மின்னல் மின்னுவது எதனாலே?
மின் இறக்கத்தால், மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. கடலில் அலைகள் எதனாலே? மேகம் கருப்பது எதனாலே? மேகத்தில் நிறைய தண்ணி இருக்கும்போது சூரிய ஒளி அதில் ஊடுருவ முடியாது, அதன் அப்போதான் மேகம் கருப்பாக இருக்கும். சூரிய ஒளி ஊடுருவும் போது என்னவாகும்? மேகத்தின் வானத்தில் நீர்த்துளிகள் இருக்கும்போது அந்த நீர்த்துளிகள் பின்னாடி சூரிய ஒளி ஊடுருவும் போது என்னவாகுது? வானவில் தோன்றுது. அதிக அளவு நீர் இருக்கும்போது சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, அப்போ தான் மேகம் கருப்பாக இருக்கு. அடுத்தது கடல் அலைகள் எதனால்? கடல் அலை ஓய்தா, இரவு பகல் அப்படின்னு ஓய்ந்திருந்து கொஞ்ச நேரம் வீசுது, கொஞ்ச நேரம் வீசாமல் அலை வீசாமல் இருக்கா? அப்படி இல்லை, எப்போதும் அலை என்ன பண்ணும்? ஓய்வே இல்லாமல் அலை வீசிக்கிட்டே இருக்கும், கரையை நோக்கி அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த அலை ஏன் வருதுன்னா, பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. பூமி மேலே சந்திரனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் கடல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதோட எல்லாத்தோட காரணம் தெரிஞ்ச நாமளும் என்னவாகலாம்? அறிஞன் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். இது நமக்கு மனப்பாடம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் அறிவியல் ரீதியான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த கவிதை தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இப்போது நாம் மறுபடியும் ஒரு முறை என்னென்ன நிகழ்வு எதனால் நடந்ததுன்னு பார்க்கலாம் இல்லையா? பல வண்ணங்களில், எத்தனை வண்ணங்களில் வானவில் தோன்றும் உங்களுக்கு தெரியுமா? ஏழு வண்ணங்களில் வானவில் தோன்றும். அந்த வானவில் ஏன் தோன்றுதுன்னா, வானத்தில் நீர்த்துளிகள் இருக்கும்போது அந்த நீர்த்துளிகளின் பின்புறமாக சூரிய ஒளி ஊடுருவுறதாக வானவில் தோன்றுது. அதுக்கடுத்தது விண்மீன் ஒளிர்வது எதனாலன்னா, அதில் ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்பியல் நிகழ்வின் மூலம் ஒன்றிணைவதால், ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைவதால் விண்மீன் ஒளிருது. ரோஜாப்பூ ஏன் சிவப்பாக இருக்குன்னா, அதில் ஆந்தோசைனின்கிற நிறமி இருக்கிறதுனால ரோஜாப்பூ சிவப்பாக இருக்குது. இலைகள் ஏன் உதிரும் அப்படின்னா, கோடைக்காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்கள் இருக்கிற இலைகள் உதிருது. அடுத்து மின்மினி பூச்சி ஏன் மின்னுது அப்படின்னா, மின்மினி பூச்சிக்கு பின்னாடி லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால தான் அது மின்னுது. பறவைகள் ஏன் பறக்குது அப்படின்னா, அதோடய எலும்புகள்லேயும் ரெக்கைகள்லேயும் என்ன இருக்குது? காற்று பைகள் இருக்குது, அதனால தான் பறவைகள் பறக்குது. மின்னல் மின்னுவது எதனாலேன்னா, மின் இறக்கத்தால், மின்னா மின்சாரம், மின்சாரம் இறங்கிறதுனால இறக்கத்தால் மின்னல் மின்னுது. மேகம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னா, மேகத்தில் அதிகமான அளவு நீர் இருக்கும்போது அதில் சூரிய ஒளி ஊடுருவி வர முடியறதில்ல, அதனால தான் அது கருப்பாக தோன்றுகிறது. அப்புறம் கடலில் அலைகள் எதனால் அப்படின்னா, பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. இப்போ இந்த செய்யுள் நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? மறுபடியும் ஒரு முறை படித்து பார்ப்போம். எதனாலே 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 பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே,
கடலில் அலைகள் எதனாலே? அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இவை எல்லா நிகழ்வின் காரணமும் தெரிஞ்சுக்கிட்டா நாம் அறிவாளிதான், அறிஞனாகலாம், மேதையாகலாம்ங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து. சரிங்களா? இப்போ புக் எக்ஸசைஸ் பொறுத்துக இருக்கு. சரிங்களா? பொறுத்துக இருக்கு. இது மேட்ச் பண்ணணும் புக்லயே. விண்மீன் என்ன வரும் விடை? விண்மீன் விண்மீன் ஒளிரும் ரோஜாப்பூ சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும். மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்கள். விண்மீன் ஒளிரும். நம்ம 1, 2, 3 நம்பர் கூட போடலாம். அப்போ ஃபஸ்ட் 1 கொஸ்டினுக்கு 3rd இருக்கிற ஆன்சர் ஒளிரும் தான் சரியான விடை. செகண்ட் கொஸ்டின் ரோஜா பூக்கு, 4th இருக்கிற சிவக்கும் சரியான விடை. 3rd கொஸ்டின் மேகம், 5th இருக்கிற கருத்திருக்கும் சரியான விடை. 4th இருக்கிற இலைக்கு 1st இருக்கிற உதிரும் சரியான விடை. பறவை பறக்கும் சரியான விடை. சரிங்களா? இப்போது நாம் கொஸ்டின் வித் ஆன்சர் மட்டும் ஒரு முறை ரீட் பண்ணுவோம். விண்மீன் ஒளிரும் ரோஜாப்பூ சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும். சரிங்களா? அதுக்கடுத்ததா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் 1, வானவில் எப்படி தோன்றுகிறது? வானவில் எப்படி தோன்றுகிறது? விடை, வானில் உள்ள நீர்த்துளிகள் வழியாய் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால், இல்லை பின்புறமாய் எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்கள். வானவில் எப்படி தோன்றுகிறது? வானில் உள்ள நீர்த்துளிகள் வழியாய் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாய் எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. செகண்ட் க்வெஸ்சன், கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன? கடலில் அலைகள் ஏன் உண்டாகின்றன? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடல் அலைகள் தோன்றுகின்றன. கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன? பூமியின் மீது சந்திரன் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. சரிங்களா மாணவர்களே? இப்போ நம்ம செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் கவிதை தொகுப்பு எதனாலே எதனாலேங்கிற தலைப்பில் இப்போ நாம் பார்த்தோம். எல்லோரும் நோட் புக்ஸ் வச்சுருக்கிறவங்க நோட்டில் 2nd பருவம்னு போட்டு முதல் 1 முதல் பாடம் 1னு போட்டு எதனாலே எதனாலேங்கிற தலைப்பை எழுதி கீழே வினாவிடை ரோமன் லெட்டர் 1 போட்டு வினாவிடை போட்டு
கொஷின் நம்பர் ஒன் போட்டு இந்த ரெண்டு கொஷின் ஒன் போட்டு ஃபஸ்ட் கொஷின் எழுதுங்க, ரெண்டு போட்டு செகண்ட் கொஷின் எழுதி முடிங்க. நோட் இல்லாதவங்க ரஃப் நோட்டில் எழுதி வச்சு நோட் வாங்குகிற வரையும் ரஃப் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. சரிங்களா மாணவர்களே? நன்றி.